श्रीमान वेंकटनाथार्य कविता के कैथरी वेदांताचार्य वर्यो मे समिधत्ता सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाक्म धीमहे प्रणीमहे च तत्राद्यो दंपती जगतांपति शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदं ध्याये सर्वविघ्नोपशान्तये यस्य द्विरदवक्त्राद्या पारिषद्या परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्षयनन्तमाश्रिये व्यासं वसिष्ठात्तारं सत्यः पौत्रमगल्मठं पराशरात्मजं वन्दे सुकतातन्दपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्म संसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे हरत्यमोघमशेषं यो हरिरिक्तभिसंस्तुतः अशेषाघहरं विष्णुं हरिवर्णं हरिं नुमः ஸ்ரீ சௌனக பகவான் அருளை செய்த ஸ்ரீ விஷ்ணு தர்மத்திலே இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது 23வது அத்தியாயம். எத்தனையோ தர்மங்கள் விஷ்ணு தர்மங்களை இந்த புராணத்திலே அருளி செய்கிறார் அப்படின்னு நாம பார்த்துட்டு இருக்கோம். அதுல கடைசியாக 22வது அத்தியாயத்துல நாம் பார்த்த ஒரு விஷயம், ஒரு நல்ல கணவனோ நல்ல மனைவியோ கிடைக்க வேணுமானால் அதற்காக இருக்கக்கூடிய ஒரு தனி விரதம் அப்படிங்கிறது. பொதுவாக எல்லாருக்குமே இந்த ஆசை இருக்கும், நமக்கு கூட வாழ்க்கையிலே துணையாக அமையக்கூடியவர் நல்லவராக இருக்கணும் அப்படின்னு. அதனால அதுக்கான விரதம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டா நல்லதுதான். அதுல இதோடு கூட இன்னொரு விஷயம் ஒண்ணு அதுல சொல்லியிருக்க, யோக்கியம் பதிம் சமாசாத்திய நாரி தர்மம் அவாப்புதே அப்படின்னு. ஒரு நல்ல கணவன் நல்ல மனைவி அப்படின்னா நமக்கு சௌக்கியத்தை கொடுக்கிறவர் அப்படின்னு மாத்திரம் இல்லாமல் தர்ம சிந்தையோட இருக்கிறவர் அப்படி வந்தார்னா அவர் தான் உண்மையில நல்ல துணையாக இருக்க முடியும். ஒரு நாரி ஒரு ஸ்திரீயானவள் அவள் தர்மிஷ்டையா இருக்கணும்னா பர்த்தா தர்மிஷ்டனா இருந்தாதான் முடியும், இல்லாட்டா நடக்காது. அது மாதிரி பக்தா தர்மிஷ்டனா இருக்கணும்னா பத்ரி தர்மிஷ்டையா இருந்தாதான் நடக்கும், இல்லாட்டா நடக்காது. இல்லாட்டா என்னதான் இவன் தர்மிஷ்டனா இருந்தா கூட அவ ரெண்டு பேரும் சேர்ந்து தர்ம ஆச்சரணங்கள் பண்ணும் போதுதான் அதுல ஒரு பூர்த்தி அப்படிங்கிறது வரும். இல்லாட்டா பூர்த்தி வராது மாத்திரம் இல்லை, நடக்கவும் நடக்காது. அதுவும் ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் மாத்திரமா இருந்து தர்மத்தை ஆச்சரணம் பண்ணுவது ரொம்ப கஷ்டம். இதுக்கு சாஸ்திர ரீதியில பார்த்தோம்னா சகதர்மச்சரி அப்படின்னு பெயர். அதனாலதான் பத்தினியை பத்தி சொல்லச்சா சகதர்மச்சரி தவ அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல வரும். பொதுவாகவே தர்ம பத்னி அப்படின்னு தான் நாம விவகாரமே நம்ம சாஸ்திரங்கள்லாம். பத்தினியை சொல்லச்சா தர்ம பத்னி அப்படின்னு தான் சொல்ற. அது மாதிரி பத்தினியை சொல்லச்சா சகதர்மச்சரி அப்படின்னு தான் சொல்றா. சகதர்மச்சரியனா சகன கூட இருந்து தர்மா தர்மங்களை சரி ஆச்சரணம் செய்பவள், அதாவது செய்பவள் தான் அர்த்தம். பத்தோட கூட இருந்து தர்மங்களை ஆச்சரணம் செய்பவள் அப்படின்னு சகதர்மச்சரி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். தர்ம பத்னிங்கிறதுக்கும் அதுதான் அர்த்தம். கூட இருப்பவள் அப்படின்னு மாத்திரம் போராது, கூட இருந்து தர்மம் செய்பவள் அப்படின்னு வேணும். அதே மாதிரி தர்மம் செய்பவள் அப்படின்னு மாத்திரம் இருந்தா போறாது, கூட இருந்து தர்மம் செய்பவள்னு அதுவும் வேணும். அதாவது என்ன அர்த்தம் கேட்டான்னா ரெண்டு பேருமா சேர்ந்து தர்ம ஆச்சாரணம் பண்ணணும், அதுதான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்படி ஆச்சரணம் பண்ணும்போது தான் அந்த தர்மம் சிரேஷ்டமாக இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கு. அதனால அந்த ஒரு விஷயத்தை நாம் யோசித்து பார்த்தோமானால் இன்னும் நமக்கு பொறுப்பு அதிகம், நல்ல பத்னி வேணும் நல்ல பதி வேணும் அப்படிங்கிறது நாம் விசேஷமாக பிரார்த்திக்கணும்.
அப்படி இல்லாமல் வெறும் கூட இருந்தா போறோம் அப்படிங்கிறது கிடையாது. சகா தர்ம சரி அப்படின்னு தானே சொல்லியிருக்கார், கூட இருந்து தர்மங்களை ஆச்சரணம் பண்ணுபவள் அப்படின்னு. இது பல இடத்துல வரும். அது மாதிரி வேடிக்கையா லோகத்துல கூட வார்த்தைகள்லாம் சொல்றது உண்டு. ஒரு சமயம் அடியனுடைய பிதாமகன் அவர் வந்து நித்தியம் அக்னிஹோத்திரம் பண்றவர், நித்தியமே அக்னிஹோத்திரம் பண்ணுவார், மாதிரி யாகம் பண்ணவர். அவர் ஒரு சமயம் காஞ்சிபுரத்துல நாவல்பாக்கம் சுவாமியை சேவிக்க போயிருந்தார். இவருக்கு வந்து அவர்கிட்ட மீமாம்சா கிரகணம், அதனால நாவல்பாக்கம் சுவாமி ஆச்சாரியர், அதனால அவர் சேவிக்க போயும்போது இவர் அக்னிஹோத்திரங்கள்லாம் பண்றபடினால அப்ப அவர் விசேஷமாக கடாட்சம் பண்ணாராம். அப்ப கேட்டாராம், பரவாயில்லையே உன்னுடைய சகதர்மச்சரி சகதர்மச்சரியா இருக்காது, அப்போ உனக்கு அனுகூலமா இருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாராம். ஏன்னா பொதுவா சில விஷயங்கள்லாம் அமையிறது கஷ்டம். அந்த மாதிரி இவர் இவர் அக்னிஹோத்திரம் பண்ணணும், இவர் யாகம் பண்ணணும் அப்படின்னா அந்த கூட இருக்கக்கூடிய தர்ம பத்னி அதுல அனுகூலமா இருந்தா தான் பண்ண முடியும், இல்லாட்டா பண்ண முடியாது. ஆனா அக்னிஹோத்திர சுவாமிக்கு எப்படின்னு கேட்டா அவருடைய தர்ம பத்னியானவர் இதுல ரொம்ப ரொம்ப அனுகூலமானவர், இவரே விட்டா கூட அவர் விட மாட்டார் அந்த அளவு அனுகூலமானவர், அந்த அளவு அவருக்கு சிரத்தையும் அதிகம், அந்த அளவு அவர் தான் வந்து அந்த யாகத்தை நடத்தி வச்சவரே. அதாவது யாகத்தை நடத்தணும்னா நிறைய பைசா செலவழியும், இவகிட்ட பைசாலாம் எதுவும் கிடையாது, இன்னும் தனிகால் தனிகால் கிடையாது, பைசா கிடையாது. சரி எங்கேயாவது வசூல் பண்ணி யாகம் பண்ணலாம்னா அதுக்கெல்லாம் இஷ்டம் கிடையாது, நம்ம சொந்த பைசா வச்சு யாகம் பண்ணணும்னு. அப்போ அவர் தான் என்ன பண்ணார், தங்க ஆத்து நிலத்தை, அதாவது அவருக்கு அவருடைய தொகப்பனார் கொடுத்த நிலம், அந்த நிலத்தை நான் விற்கிறேன், வித்து யாகம் பண்ணலாம் அப்படின்னு உபாயம் சொன்னவரே அந்த தேவிகள் தான். அவர் தான் தனக்கு சொந்தமான நிலத்தை விற்று தான் யாகம் பண்றதுக்கு அவர் வந்து சம்மதிச்சார், சம்மதிச்சார் மாத்திரம் இல்லை யாகம் பண்ண வச்சார் அவர் தான். ஆக அந்த மாதிரி ரீதியில ரெண்டு பேருமா சேர்ந்து தர்ம அனுஷ்டானம் பண்ணால் அதுதான் கிரகஸ்தாசிரமத்துக்கு விற்கக்கூடிய ஒரு தனி பெருமை, தனி பிரபாவம். சர்வேஷாம் ஆசிரமானாம் ஹி கார்கஸ்தியம் சிரேஷ்டம் உச்சியதே அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல வரும். எல்லா ஆசிரமத்தை காட்டிலும் கிரகஸ்தாசிரமம் தான் சிரேஷ்டம், ஏன்னா தர்ம ஆச்சரணங்கள் இதுல தான் இருக்கு, ரெண்டு பேருமா சேர்ந்துதான் தர்ம ஆச்சரணம் பண்ண முடியும் அப்படின்னு. அதனால அப்படிப்பட்ட விஷயம் இருக்கிறபடினாலே நல்ல பத்னி நல்ல பர்த்தா வரணும்னா அதற்கான விரதத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்கிற ரீதியில இந்த 22வது அத்தியாயத்துல சொன்னார். கிட்டத்தட்ட அதனுடைய தொடர்ச்சியாக இந்த 23வது அத்தியாயம் இருக்கு. அதுல என்ன விஷயம் இருக்குன்னா குறிப்பாக ஸ்திரீ தர்மங்கள் இருக்கு, ஸ்திரீகள் செய்ய வேண்டிய தர்மங்கள் என்னென்ன அந்த விஷயங்கள் இருக்கு, அதை பார்க்கலாம். தேவதேவ உவாச்ச கார்ஹஸ்தியே அவஸ்திதானாரி பக்தியா தம்பூஜயேற்பதிம் சயேவ தேவதா தஸ்யாஹ பூஜ்ய பூஜ்யதரஸ்ச சஹா. இப்ப தேவதேவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அதாவது பரமசிவன் பார்வதிக்கு இந்த தர்மங்களையும் எடுத்து சொல்றார் அப்படிதான் வந்துருக்கு. அடுத்த பரமசிவன் ஆனவர் பார்வதி தேவி பார்வதி தேவி கிட்ட சொல்றார், அம்மா கிரகஸ்தாசிரமத்துல இருக்கும்போது அந்த பத்னியானவள் விசேஷமான தர்மங்களை எல்லாம் அனுஷ்டானம் பண்ணுகிறார். அப்போ அவர் சாட்சாத்தா எம்பெருமானை ஆராதனம் பண்றார் அப்படிங்கிறதுக்கு மேல தன்னுடைய பதிக்கு கூட உரு துணையாக கூட இருக்கார் அப்படிங்கிறதுனால அவருக்கு பதி சுஷ்ரூஷா அப்படிங்கிறது விசேஷமான தர்மமாக ஆறுது. எப்படியானால் ஒரு சிஷ்யனுக்கு பகவத் கைங்கரியத்தை காட்டிலும் ஆச்சாரிய சுஸ்ரூஷா அப்படிங்கிறது மிகவும் விசேஷமாகும். அந்த மாதிரியாக ஒரு பத்னிக்கு பகவத் கைங்கரியம் அப்படிங்கிறத காட்டிலும் பதி சுஸ்ரூஷா அப்படிங்கிறது விசேஷமான கைங்கரியமாக ஆக முடியும். ஏனென்றால் ரெண்டு பேருமாக சேர்ந்து அந்த தர்ம ஆச்சரணம் பண்ணுதல் அப்படிங்கிறது அப்பதான் நடக்கும் ஸ்திரீகளுக்குன்னு தனியா செய்ய வேண்டிய தர்மம் அப்படின்னு எதுவும் கிடையாது, ஸ்திரீகள் மாத்திரம் செய்ய வேண்டிய யாகம் அப்படின்னு கிடையாது, ஸ்திரீகள் மாத்திரம் செய்ய வேண்டிய சிராத்தம் அப்படின்னு கிடையாது, ஸ்திரீகள் மாத்திரம் செய்ய வேண்டிய விரதம் அப்படின்னு கிடையாது, எதுவுமே கிடையாது. பின்ன என்ன கேட்டா
பர்த்தா இதையெல்லாம் செய்வார், அவருக்கு சுசுரூஷை பண்ணுவார் இவர் அப்படின்னும் போது அப்போ இவரும் செய்ததாக ஆகும், அந்த ஸ்திரீயும் செய்ததாக ஆகும். அதனால ஸ்திரீ செய்யலன்னு அர்த்தம் இல்லை, ஸ்திரீ செய்யறார், பர்த்தா செய்யறதுக்கு இவர் உபகாரமா இருக்கிற அப்படின்னால அப்ப இவரும் செய்யறதா தான் கணக்காகும் அப்படின்னு. தோழையே ஜகதாமீசம் அனந்தம் அபராஜிதம். இது அடுத்த விஷயம். முதல் விஷயத்திலே அதாவது அப்போ பர்த்தா தான் எல்லாம் பண்றார், யாகம் பண்றார், ஸ்திரீ ஒன்றும் பண்ணலையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அது கிடையாதுன்னு சொல்றாங்க. அவரும் சேர்ந்து பண்றதா தான் கணக்கு, அவருக்கு கூட சகாயம் பண்ண அப்படின்னால ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுகிறார் அப்படின்னு தான் கணக்கு. அது எப்படி தெரியும்னா ரெண்டு விதத்துல தெரியும். முதல் விதம் என்ன கேட்டா கர்த்தா யாரு, செய்பவர் யார், கர்த்தா யாரு அப்படின்னு பார்த்தா வேதத்துல யாகங்களை எல்லாம் சொல்லச்ச தம்பதிகள் கர்த்தா தான் உரு, தனிப்பட்ட புருஷன் கர்த்தாங்கிறது கிடையாது. ஆனா தம்பதிகள் கர்த்தா, தம்பதிகளா இருந்து யாகம் பண்றா அப்படிதான். யாகம் பண்ணுவோம், சங்கல்பத்துல ரெண்டு பேருமா நின்றுடா சங்கல்பம் பண்ணணும், அதுக்கப்புறம் இவர் யாகம் எல்லாம் பண்ணுவார், அந்த அம்மாவுக்கு ஒன்றும் காரியம் இருக்காது. ஆனா கூட ரெண்டு பேரும் பண்றாதான் கணக்கு, சாஸ்திர கணக்கு, ரெண்டு பேரும் தான் கர்த்தா. அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா பலன் வந்து ரெண்டு பேருக்கும் தான் துல்லியம். இந்த யாகத்தினுடைய பலன் எதுவானாலும் சரி, அது இந்த பத்தி பத்னி அப்படின்னு ரெண்டு பேருக்குமே உண்டு. அதனால தான் பத்னிங்க பெயர், பத்னிங்க சப்தத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டா பத்தியோட கூட தர்ம காரியம் செய்பவள் அப்படின்னு அர்த்தம், யாகம் செய்பவள் அப்படின்னு அர்த்தம் பத்னிங்கிறதுக்கே. அதனால ரெண்டு பேருமா சேர்ந்து பண்ணுவதா தான் அர்த்தம். அதனால்தான் இங்க சொல்ற நைவ தஸ்யாஹா பிருத்தக் யஜ்ஞா, தனிப்பட்ட முறையில் அவருக்கு யாகங்கிறது கிடையாது, ஆனால் சேர்ந்த முறையில யாகங்கிறது இவருக்கு வந்துடும், ஏன்னா பத்தியோட கூட இருக்கிறபடியே அப்படின்னா. இதை பத்தி சாஸ்திரம் பல இடத்துல சொல்லியிருக்கு, அப்படியே குறிப்பா ரெண்டு இடம் மாத்திரம் சொல்றேன். ஒன்னாவது மீமாம்சா சாஸ்திரம்னு ஒரு சாஸ்திரம், அதுல யாகங்களை எப்படி செய்கிறது முதலானது பத்தி எல்லாம் வரும். அதுல ஒரு அதிகரணம், ஒரு விஷயம், ஸ்திரீகளுக்கு யாகம் பண்ணுவதற்கு அதிகாரம் உண்டா கிடையாதா அப்படின்னு ஒரு விஷயம், அதை பத்தியான வாதங்கள் நடக்கிறது. அதுல என்ன கேள்வி வருதுன்னு கேட்டா யாகம் பண்ணணும்னா வேதாத்தியானம் பண்ணியிருக்கணும், மந்திரங்கள்லாம் தெரிஞ்சாதானே யாகம் பண்ண முடியும், ஸ்திரீகளுக்கோ வேதாத்தியானம் கிடையாது, அப்ப யாகம் பண்ண முடியாது, அதனால அதிகாரம் கிடையாது அப்படின்னு கேள்வி. அதற்கு பதில் என்ன சொல்றான் அந்த சாஸ்திரத்துல அப்படின்னா, அப்படி கிடையாது, எப்ப இந்த ஸ்திரீயானவர் விவாகம் பண்ணின்றாரோ அப்பவே இவருக்கு யாகம் பண்றதுல அதிகாரம் வந்துருக்கு, அப்ப கூட இருந்து யாகம் பண்றார் அப்படின்னு தான் கணக்கு. பாணிகிரகாத்து சகத்வம் கர்மசு அப்படின்னு எடுத்து காமிச்சிருக்காங்க சூத்திரம். இது எப்படியானால் ஆபஸ்தம்பர் சூத்திரம் சொல்லியிருக்கார், பாணிகிரகணம் அப்படின்னு விவாகத்துல கையை பிடித்துக் கொள்கிறார்கள் கொள்ளி, இந்த பாணிகிரகணங்கிறதுக்கு அர்த்தமே இதுதான், அவருடைய கையை அதாவது பத்தினோட கையை பர்த்தா பிடிச்சுக்கிறார், இனிமே ரெண்டு பேருமா சேர்ந்து சகாவாயிட்டார், அதனால இனிமே இவர் எது பண்ணாலும் அதுல அவருக்கு பங்கு உண்டு அப்படின்னு தான் அர்த்தம். எந்த ஆச்சரணம் பண்ணாலும் அவருக்கு அது பங்கு உண்டு அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக தான் கை கோத்துக்கிறார். இந்த காலத்துல இந்த கூட்டணி போறவெல்லாம் கை கோத்துப்பான், என்ன அர்த்தம் கேட்டா இனிமே ஜெயிச்சாலும் தோச்சா தோத்தாலும் நம்ம ரெண்டு பேருக்கும் சமானம், அந்த மாதிரியாக எதுவானாலும் நம்ம ரெண்டு பேருக்கும் சமானம் அப்படின்னு, நல்லது கெட்டது எல்லாத்துலயும் சமானம், அந்த ரீதியில தான் அந்த பாணிகிரகணம் அப்படிங்கிறது நடக்கிறது. பாணிகிரகாத்து சகத்துவம் கர்மசு, அதனால கர்மால ரெண்டு பேருமா சேர்ந்துதான் கர்த்தா, அதனால ஸ்திரீகளுக்கு அதிகாரம் கிடையாதுங்கிறது தப்பு, ஸ்திரீகளுக்கும் அதிகாரம் உண்டு, பர்த்தாவனோட சேர்ந்து அவர் எல்லாம் செய்கிறதா தான் அர்த்தம் அப்படின்னு மீமாம்சா சாஸ்திரத்துல சித்தாந்தம் பண்ணியிருக்கார். ஆனா அதுக்கு மேல ஒரு கேள்வி வரும், சேர்ந்து பண்றது இருக்கட்டும், தனியா பண்ணுவதற்கு அதிகாரம் உண்டா, தனியா யாகம் பண்ணலாமா ஸ்திரீகளுக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்றது, தனியா பண்ணுவதற்கு ஸ்திரீகளுக்கு அதிகாரம் கிடையாது மாத்திரம் இல்ல, புருஷனுக்கும் அதிகாரம் கிடையாது, பத்தினோட சேர்ந்து இருந்துதான் யாகம் பண்ண முடியும், பத்தினி இல்லாத பத்தினி பக்கத்துல இல்லாமல் பத்தினி வெளியூர் போயிருந்தா கூட யாகம் பண்ண முடியும். அதனால அந்த கேள்விக்கு பதிலும் ரெண்டு பேருக்கும் துல்லியம், அதனால அதிகாரம்ங்கிறது சகாதிகாரகா அப்படின்னு, தம்பத்தியோ சகாதிகாரகா அப்படின்னு மனுஸ்மிருதியிலையும் சொல்லியிருக்கிற ரீதியில இரண்டு பேருக்காக சேர்ந்துதான் அதிகாரம் உண்டு, அதனால அவரோட சேர்ந்து இருந்து இவரும் தர்மாதி ஆச்சரணங்கள்லாம் பண்ணுகிறார் என்பதாக ஆச்சு. தேனைவ சாப்பியனு ஜாதா தஸ்ய சுஸ்ரூஷனாதனு,
தோழியே ஜகதாமீசம் அனந்தம் அபராஜிதம். அப்போ அவ்வளவுதான் ஸ்திரீகள் தனிப்பட்ட முறையில எதுவுமே பண்ண வேண்டாமா அப்படின்னா எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சமயம் கிடைக்குமானால் இந்த பிரதான காரியங்கள் இவரோட சேர்ந்து தர்ம ஆச்சரணம் பண்ணப்புறம் சமயம் கிடைக்குமானால் பகவானை குறிச்சு எந்த தர்மம் வேணா பண்ணலாம். பகவானை குறிச்சு பண்ணணும் எல்லாமே. தோஷையே ஜகதாமீசம், பகவானை குறிச்சு விரதங்கள் முதலானதெல்லாம் இருக்கலாம். ஆனால் பர்த்தாவனுடைய அனுமதியோட அவருடைய அனுமதியை வாங்கிட்டு இந்த விரதங்கள்லாம் இருக்கணும். விரதை நானாவிதைர் தேவி ஐகிகா அமுஷ்மிகாப்தையே விஷ்ணு விரதாதிபர் திவ்யைஹி ததா தானைஹி மனோனுகை. விஷ்ணு விரதங்கள்னு சொல்லக்கூடிய விரதங்கள், திவ்யமான விரதங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் செய்யலாம், தானங்கள் எல்லாம் பண்ணலாம். இன்னும் கீதவாத்தியைஹி ததா ஹிருத்யைஹி உபவாசைஷ்ட பாவினி ஏவம் ஆராஜ்ய கோவிந்தம் அனுஜாதா யதா விதி பதினா சலான் லோகான் அபாப்னோதி ந சம்சயா. இந்த மாதிரி நிறைய தர்மங்கள் இருக்கு, இதெல்லாம் செஞ்சா தப்பு கிடையாது. யாகங்கள்லாம் வேணா தனியா செய்யக்கூடாது, சில விரதங்கள்லாம் தனியா செய்யலாம். ஆனால் பதியோட கூட இருந்து செய்யற மாதிரி அவருடைய அபியனுஜா அவருடைய அனுமதியை வாங்கிட்டு செய்யலாம். அப்படி செஞ்சுன்னா என்ன ஆகும் கேட்டான்னா நல்ல விசேஷமான பழங்கள்லாம் கிடைக்கும். யாது பர்த்ருபரானாரி நாராயண மதந்திரிதா பக்தியா சம்பூஜையே தேவம் தோஷமாயா திகேசவஹா. பர்த்தாவோட சேர்ந்து தர்மங்களும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பகவானையும் விசேஷமாக கவனிக்கிறார். ஒருத்தர் ஒரு ஸ்திரீ விசேஷமாக பூஜனம் பண்றார்னா அப்ப பெருமாள் ரொம்ப சந்தோஷம் அடைவார் அவள் விஷயத்திலே. தேவ்யுவாச்சா யாது பர்த்ரா பரித்யக்தா ததா யா மிருத பர்த்ருகா பாஷண்டானுகதோ வாபி யஸ்யா பர்த்தா மகேஸ்வரா. அப்போ பார்வதியானவள் அடுத்த கேள்வி ஒன்று கேட்கிறார் சிவனை கிட்ட, சுவாமின் வாஸ்தவந்தா கிரகஸ்தாசிரமத்திலே பர்த்தாவோட சேர்ந்து இருந்து ஆச்சரியமாக பல தர்மங்கள் அனுஷ்டானம் பண்ண முடியும் அப்படிங்கிறது உண்மையிலேயே நல்ல விஷயம், கேட்பதற்கே நல்லா இருக்கு. ஆனால் எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, சில பேருக்கு அந்த பாக்கியம் இருக்காது. உதாரணமா மூணு பேர் சொல்றா. முதலாம் அவள் பர்த்தா பரித்யக்தா, பர்த்தாவினாலே கைவிடப்பட்டவள், ஏதோ கோபத்தினாலேயோ வேற ஏதோ காரணத்தினாலேயோ பர்த்தா இவள் விட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ அவள் என்ன ஆச்சரணம் பண்ணுவது? ரெண்டாவது ததா அயாமிருத பர்த்ருகா, பர்த்தா இல்லாதவள் அதாவது விதவையாக இருக்கக்கூடியவள் அவள் என்ன செய்வது? மூணாவது பாஷண்டானுகதோ வாபி, பர்த்தா வழி தவறிட்டான், அவன் வைஷ்ணவனாக இல்லாமல் பாஷண்டியாக ஆயிட்டான்னு வச்சுக்கோ, அப்போ அந்த பத்னியானவள் என்ன செய்வாள்? இப்படி மூணு பேர் இருக்காளே, இவள் இந்த மூணு பேரும் பர்த்தாவோட சேர்ந்து இருந்து தர்மாச்சரணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் நடக்காது, ஏன்னா பர்த்தா இல்லாதபடியினால. அப்படி பர்த்தா இருந்தாலும் நேர்மையா இல்லாதபடியினால, பர்த்தா கைவிட்டு ஓடிட்டபடியினால, ஒரு தர்ம சிந்தையோடு இருக்கக்கூடிய பர்த்தாவானவன் மனைவியை கைவிட்டு ஓடக்கூடாது, ரெண்டு விதமாகவும் ஓடக்கூடாது. ஏன்னா மனைவி இல்லாட்டான்னா தர்மம் போயிடு தொல்லியும், அது ஒண்ணு. ரெண்டாவது இவனுக்கு ஒரு தர்மம்னு ஒண்ணு இருக்கொல்லியும், மனைவியை கூட வச்சு காப்பாத்தணும் அப்படின்னு, அந்த தர்மமும் விட்டு போறது, யாகாதி தர்மமும் விட்டு போறது. எப்படி ஆனாலும் சிவ தர்மாயணத்துல சீதாதேவி பெருமாளை விட்டு பிரிஞ்சு இருந்தாரோ இல்லையோ, அப்ப லங்கையில, அப்ப பெருமாள் கஷ்டப்பட்டாரா? என்ன காரணம் கேட்டா, ஸ்திரீ பிரணஷ்டேதி காருண்யாத் ஆசிரித்தே தியாடு சம்சதையா பத்ரி நஷ்டேதி சோகேன பிரியேதி மதனே நச்ச அப்படின்னு. ஒரு ஸ்திரீயானவள் அவள் வந்து எங்க போய் எப்படி கஷ்டப்படுறாளோன்னு ஒரு கருணை, அது மாத்திரமா தன்னோட கூட வந்தவள் தான் அவளை வச்சு காப்பாத்தலாம், ஆனால் காப்பாற்ற முடியாம போயிடுத்து அப்படின்னு அது ஒரு கஷ்டம். அதுக்கப்புறம் அவளோட கூட இருந்தா எத்தனையோ தர்ம ஆச்சரணங்கள் பண்ணலாம், யாகாதிகள்லாம் பண்ணலாம், அதெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லாத படுத்தினா என்ன பண்றதுன்னு ஒரு சோகம். எல்லாத்துக்கும் மேலாம ரொம்ப ரொம்ப பிரீத்திக்கு பாத்திரமானவள், அவளை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல, மனசு கேட்கல, மனசு அவள்கிட்டயே ஈடுபட்டு இருக்கிறபடினால இத்தனை சோகம் ராமருக்கு இருந்துதான். பொதுவா பிராட்டியை விட்டு பெருமாள் பிரிஞ்சு இருந்தபோது கஷ்டப்பட்டார், ஏன்னா ஸ்னேகத்தினாலே கஷ்டப்பட்டார், அவளை விட்டு பிரிஞ்சு இல்லாமல் கஷ்டப்பட்டார்னு மாத்திரம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா வால்மீகி சொல்றார் இது மாத்திரம் இல்ல, நாலு கஷ்டம் அவருக்கு இருந்தது அப்படிங்கிறார். அதுல பத்ரி நஷ்டேதி சோகம் என்னன்னு இருக்கு பாருங்க,
பத்னி அப்படின்னா முதலே சொன்னேன் இல்லையா, பதியோட கூட இருந்து தர்ம காரியம் செய்யறவங்களுக்கு தான் பத்னினே பெயர், தர்ம பத்னிக்கு தான் பத்னின்னு பெயர். அப்போ அந்த பத்னியானவள் பக்கத்துல இல்லையேங்கிறபடியினால தர்ம ஆச்சரணம் செய்ய முடியாமல் போயிட போறதோ அப்படின்னு பெருமாளுக்கு பயம் இருந்தது அப்படின்னு வரும். ஆக அந்த ரீதியிலே பார்த்தோமானால் ஒரு காலம் பத்தியானவன் பத்னியை விடக்கூடாது, ஏன்னா தர்ம ஆசனத்துக்கு முக்கியமானது. அது மாத்திரம் இல்லாமல் தன்னை நம்பி வந்தபடியினாலையும் விடக்கூடாது. அப்படி இருக்கும்போது ஒருத்தன் விட்டுட்டானா அந்நியாயம், ஆனால் அப்படி விடப்பட்ட ஸ்திரியானவள் என்ன பண்ணணுங்கிறதா முதல் கேள்வி. அதுக்கு பதில் சொல்றாரு இப்போ சிவன், தேவதேவ உவாச்சா யாத்து பர்த்ரா பரித்தியக்தா சா சம்பூஜ்ய நிஜம்பதி மனசா தன்மனஸ்காச்சா தஸ்யைவ ஹிதகாரிணி ந நிந்தாகரணீ தஸ்ய ஸ்ரேயோபித்யாயினி ததா தஸ்யைவ சர்வகாலேஷு சர்வகல்யாணமிருச்சதி ஆராதிய ஜெகந்நாதம் சர்வதா தாரமச்சுதம் கிருதோபவாசா புஷ்பாதி நிவேத்ய சகலம் ததஹ. பர்த்தாவினாலே கைவிடப்பட்டவளா இருக்கிறவள், அவள் எம்பெருமானை அவள் ரொம்ப விசுவாசத்தோடு கூட நம்பணும், பெருமாளை விசேஷமாக பூஜை எல்லாம் பண்ணணும். இது முதல் விஷயம். சரி பர்த்தாதான் இல்லையே, நமக்கு என்ன, நம்ம விட்டுடலாம், அவனோட தர்மங்கள்லாம் போயிடுது, இனிமேல் நம்ம எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு விட்டுட வேண்டாம். பர்த்தா இல்லாமல் செய்யக்கூடிய விரதங்கள் இருக்கொள்ளி அது இருக்கலாம். அதுவும் இல்லாமல் எம்பெருமானானவன் சர்வ பேருக்கும் பர்த்தா, எல்லாருக்குமே பர்த்தா. பகவானை குறிச்சு பக்திங்கிறது யார் வேணாலும் பண்ணலாமே, அதுக்கு ஒரு தனி யோகியதையெல்லாம் தேட வேண்டாம். அதனால அந்த ரீதியில சாஸ்திர ரீதியில பகவானை என்ன ஆராதனை பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, பர்த்தா இவளை கைவிட்டு விட்டால் கூட இவள் பர்த்தாவையும் விடக்கூடாது மனசுல. எப்படியாவது அவர் திரும்பி வரணும் அப்படிங்கிறது இவருடைய ஒரு சிந்தையாக இருக்கணும். ஏன்னு கேட்டா தர்மத்துக்காக தான். இப்ப தர்மங்கிறது விட்டு போயிடுது இல்லையோ, அதனால தர்மத்துக்காக தான். இதுவும் சீமத் ராமாயணத்துல வரும். பிராட்டியானவர் பிராட்டி கிட்ட ஒரு விஷயம் சொல்றா, சீதா பிராட்டி கிட்ட, பெருமாள் ராமனை எல்லாம் நாங்க வதம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் வந்து மாயா சிரசை எல்லாம் காமிச்சு இந்த மாதிரிலாம் ஏமாத்துறான். அது மாத்திரம் இல்லாமல் பிரம்மா இது நாகாஸ்திரத்தினாலே கட்டுண்ட போது கூட்டு காமிச்சு வேற வரலாம் போயாச்சு அப்படின்லாம் சொல்றான். அப்போ பிராட்டி ரொம்ப கஷ்டப்படுறார். அப்போ பிராட்டி சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டான்னா, நீர் அக்னிஹோத்திரம் பண்ணி நாம ரெண்டு பேருமா இருந்து அக்னிஹோத்திரம் பண்ணி யாகங்கள் எல்லாம் பண்ணி இந்த காரியங்கள்லாம் செய்ய வேண்டாமா, இதெல்லாம் செய்யாமல் போறதுக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு புலம்புறாரு. அதனால அந்த ரீதியில பிராட்டிக்கும் அதே சிந்தை தான், பெருமாளோட கூட இருந்து அக்னிஹோத்திரங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான். பெருமாளுக்கும் அதே சிந்தை தான். அதனால பர்த்தா ஏதோ அநியாயமா கைவிட்டுட்டா கூட பத்னியானவள் நியாய சிந்தையோடு கூட தர்ம சிந்தையோடு கூட பகவான் கிட்ட பிரார்த்திச்சு தொடர்ந்து தர்ம ஆச்சரணம் நடக்கணும் அப்படிங்கிறத பிரார்த்திச்சு வாங்கலாம். அதுக்கப்புறம் பர்த்தா நல்லவரா திரும்பி வரணும் அப்படிங்கிறத பிரார்த்திக்கலாம். அதுக்கப்புறம் க்ஷேமங்களையும் பிரார்த்திக்கலாம். எதுவானாலும் பகவத் பிரார்த்தனைங்கிறது எல்லாருக்கும் பண்ணலாம் முடியும். அதனால அந்த ரீதியில இவள் அதை பண்ணலாம். அதுக்கான உபவாசங்கள் என்னென்னவோ அதெல்லாம் பண்ணலாம். பர்த்தா கரோதி யச்சாஸ்யாஹ கிஞ்சித் புண்ணியம் அகர்நிசம் தஸ்ய புண்ணியஸ்ய சம்பூர்ணம் அர்த்தம் பிராப்னோதி சா சுபே யத்து சா குருதே புண்ணியம் வினா தோஷேன யோஜிதா தத் தஸ்யா சகலம் தேவி தஸ்யார்த்தம் நலபேத் பதிஹி. பொதுவாக சாஸ்திரம் என்ன கேட்டான்னா, பர்த்தா எந்த புண்ணிய காரியம் பண்ணாலும் அதுல பாதி புண்ணியம் வந்து பத்தினிக்கு போய் சேரும். அதான் முன்னாடி யாகத்துல சொன்னேன், யாகத்திலாம் பொதுவாகவே ரெண்டு பேருக்கும் உண்டு, பாதி பாதி கணக்கு இல்லை. ஆனா அது இல்லாமல் உபவாசங்களோ வேற எந்த, இப்ப ஏகாசி உபவாசம்னு எடுத்துக்கோமே, ஏகாசி உபவாசம் பர்த்தா இருக்கான்னு வச்சுக்கோங்க, பத்னி இருக்கலன்னு வச்சுக்கோங்க, அதனால ஒண்ணும் இல்லை. அந்த பர்த்தாவுடைய புண்ணியத்துல பாதி வந்து சேரும். ஏன்னா இவருடைய ஒரு சகாயத்தினால்தான் அவரால் இருக்க முடியுது. கோயிலுக்கு போய் பெருமாள் சேவிக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு சந்தியாவந்தனம் பண்றதுலேருந்து ஆரம்பிச்சு திருவாராதனம் பண்ணுவதாகட்டும் ஏகாதசி விரதம் முதலானதாகட்டும் என்னென்ன காரியமானாலும் பர்த்தா பண்றதுல பத்தினிக்கு பங்கு உண்டு. அதனால அதுலேருந்து புண்ணியம்னு ஏதாவது ஒண்ணு வருமானால் அதில் பத்தினிக்கு பாதி புண்ணியம் உண்டு அப்படின்னு. அதே மாதிரி பத்னி செய்யக்கூடிய மங்கள காரியங்கள் இருக்கொள்ளி அதனுடைய பலனும் பர்த்தாவுக்கு கொஞ்சம் வரலாம். பாதிங்கிற கணக்கெல்லாம் வராது. முதல்ல சொன்னது பாதி கணக்கே வரும். பர்த்தாத்துல பாதின்னு கணக்கு சொல்ற அர்த்தோவா ஏஷ ஆத்மனா
யத் பத்னி, பத்னிங்கிறவ பர்த்தாவனுடைய பாதினே சாஸ்திரம். ஒரு மனுஷன் பூர்ணமா இருந்தே பத்தினோட சேர்ந்து இருந்தாதான் பூர்ணமாவான், இல்லாட்ட பாதி மனுஷன் அப்படின்னு தான் அர்த்தம். அது வேதவெல்லாம் ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கு இதுல. அதனால இதுதான் தர்மம். அதே சமயம் பத்னியானவள் தனியா பண்ணக்கூடிய சில தர்மங்கள் இருக்கோ, அதுல பர்த்தாவுக்கு பலன் கிடைக்கலாம். ஏன்னா பர்த்தாவுடைய க்ஷேமத்துக்குன்னு பண்ணுவாள், குடும்பத்துடைய க்ஷேமத்துக்குன்னு பண்ணுவாள், அதனால பலன் கிடைக்கலாம். ஆனால் வினா தோஷேன யோஜிதா, ஒரு காரணமும் இல்லாமல் பத்தினியை கைவிட்டானே ஒரு பர்த்தா, அவனுக்கு புண்ணியங்கிறது பேரளவு கூட கிடைக்காது. அவனே பண்ணாலும் கிடைக்காது, இவளோட இவள் பண்ண புண்ணியத்தினுடைய பலன் வராது. பொதுவாக சேர்ந்திருந்தா இவ பண்ற புண்ணியத்தினுடைய சில அம்சங்கள் பலனாக அவனுக்கு வரலாம். ஆனால் அவன் தான் கைவிட்டுட்டான், அவனுக்கு பலன் வரத்துல எந்த விதத்திலும் நியாயம் இருக்காது. சரி, அவனே தான் பண்றானே அப்படின்னா, அவனே தான் பண்ணா கூட முக்கியமாக பத்தினியோட பத்தினியை பரிபாலனம், பத்தினி பத்தினியோட கூட கிரகஸ்த தர்மம் பண்ணணும் அப்படிங்கிறத கோட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஆச்சாரமா இருக்கேன் ரொம்ப இது இருக்கேன்னு அப்படின்னா பண்ணிட்டு பிரயோஜனம் கிடையாது. அதனால அஸ்பஷ்டமா சொல்லிட்ட, தத் தஸ்யாஹ சகலம் தேவி தஸ்யார்த்தம் நலபேத்பதி, இவள் பண்ணதனுடைய பலன் அவனுக்கு கிடைக்காது அப்படின்னு. பர்த்தரி ஏவம் பிரவசித்தே தியக்தா சபத்தினா சுபே குர்வீத ஆராதனம் நாரி உபவாசாதினா ஹரேகே. அது மாதிரிதான் பர்த்தா தூர தேசத்துக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. முன்காலத்தெல்லாம் பிரவாசம்னு பேர், பிரவாசம் சொன்னான்னா தீர்த்த யாத்திரை மாதிரி வெளியே எங்கேயா போவான்னா திரும்பி வரதுக்கு நாள் ஆகும், நடந்தானே போனோம், போனா 5 மாசம் 6 மாசம் ஆகும். அந்த சமயத்தெல்லாம் இவள் என்ன பண்ணுவான்னா பத்தினியா உபவாசங்கள்லாம் இருப்பாள், முடிஞ்சவரை பகவத் ஆராதனம் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாள். ஆத்திர விளக்கேற்றி பெருமாளுக்கு இவளையும் முடிஞ்ச வரைக்கும் தலி சமர்ப்பிச்சு ஸ்தோத்திரபாடங்கள்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். ஏதத் தவோக்தம் யத் பிருஷ்டம் துவயாகம் கிரிநந்தினி விதவா நாமதோ தர்மம் ஸ்ரூயதாம் விஷ்ணு துஷ்டிதம். இது வரைக்கும் அந்த முதல் கேள்விக்கு பதில் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் பரமசேன் சொல்ற, நம்மா பார்வதி தேவி ரெண்டாவது கேள்வி ஒன்று கேட்டீர்கள், விதவாவுடைய தர்மங்கள் என்ன? விதவானா பத்தி இல்லாதவள், கணவனை இழந்தவள், கைம்பள், அவள் என்ன பண்ணலாம்? அவளும் ஒன்றும் பண்ண முடியாதா? ஒரு தர்மமும் கிடையாதா அவளுக்கு? கணவனை விட்டாச்சுன்னா தர்மமும் போயிடுத்தா அப்படின்னா அது கிடையாது. ஏன்னு கேட்டா பகவான் இருக்கானு இல்லையோ, பகவான் தான் சர்வபதியா இருக்கிறபடினால பகவானை குறித்து தர்மங்கள்லாம் இருக்கலாம். அப்போ அவள் என்ன பண்ணணும்னு கேட்டானா, பிரம்மச்சரிய விரதோதிதா ஸ்நாதா பிரதிதினம் தத்யாதே துபஸ்தே செடிலாஞ்சலி குரிய அத்தியான தினம் பக்தியா தேவான் ஆம்பி பூஜனம் அதிதே தர்ப்பணம் தத்வது அக்னி ஸ்தோத்திரம் அமந்திரகம். நித்தியம் கார்த்தால ஸ்நானம் பண்ணி ஜபங்கள்லாம் பண்ணலாம், பிரம்மச்சரிய விரதத்தோடு இருக்கணும், பக்தியோடு கூட பெருமாளுக்கு இவள் என்னென்ன பூஜனங்கள்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும், அதிதிகள் வந்தானா அவளை ஆராதனம் பண்ணலாம், அந்த மாதிரி அக்னி காரியங்கள் அதெல்லாம் அமந்திரகம் அப்படின்னு மந்திரம் இல்லாமல் அது அக்னிஹோத்திரம் பண்ணலான்னு இருக்கு. அது ஏதோ அந்த கால ரகசியம் அப்படி இருக்கு கூட இருக்கு. அப்புறம் பூர்த்த தர்மாசிதம் சாந்தியது குறியா நித்தியமதந்திதா, யாகம்னு பண்ண முடியாட்டா கூட பூர்த்தம்னு பண்ணலாம். பூர்த்தம்னா பொது தொண்டுகள், லோக க்ஷேமத்துக்காக பண்ண வேண்டியது அதெல்லாம் பண்ணலாம், நித்தியம் பண்ண வேண்டிய ஜபங்கள் எல்லாம் பண்ணலாம், கோயிலுக்கு போய் பெருமாள் எல்லாம் சேவிக்கலாம். இந்த மாதிரிலாம் விஷ்ணோர் ஆராதனம் செய்வ குறியா நித்தியம் உபோதிதா தானாவி பிரமுக்கேபியோ தத்யாத் புண்ணிய விவருத்தையே உபவாசாம்ஸ் விவிதானே குறியாத் சாஸ்திரோதிதான் சுபேன். இப்படி எல்லாம் இருந்தால்னா நிறைய உபவாசங்கள் நிறையா இருந்து பகவத் ஆராதனத்துக்காகவே சகல தர்மங்களையும் அவளால் செய்யக்கூடியதெல்லாம் செஞ்சுன்னு வந்தான்னா விசேஷம். லோகாந்தரஸ்தம் பர்த்தாரம் ஆத்மானஞ்சவரானே தாரையத்து பயம் நாரி யா யுத்தம் தர்மபராயணா. இப்படியாக தர்ம சிந்தையோடு கூட அந்த ஸ்திரீயானவள் இருந்தாள்னா அவளுக்கு க்ஷேமம் மாத்திரம் இல்லை, லோகாந்தரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய பதி இருக்கிறோம் அவருக்கும் க்ஷேமம். இப்படிப்பட்ட ஒரு பத்னினாலே அவன் ஏற்கனவே போய் சேர்ந்தான், போய் சேர்ந்தா அவனுக்கும் க்ஷேமம் கிடைக்கும் இவளுடைய புண்ணியத்தினாலே அப்படின்னா அவன் பாக்கியசாலி. புத்திரைஸ்வரியஸ்திதா நாரி உபவாசாதினாகரி யா தோஷயதி சித்திம் சா புத்திரே பிரயோகிச்சே. அது மாத்திரம் இல்லாமல் பர்த்தா இழந்து பர்த்தா இறந்து விட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அடுத்த கதி புத்திரன்னு சொல்லியிருக்கு ஸ்திரீகளுக்கு.
அப்போ வந்து முதல்ல பர்த்தா கதி, அதுக்கப்புறம் புத்திரன் கத்தின்னு. அப்போ புத்திரன் தான் இவளை ரட்சிப்பான், ரட்சிக்கணும், கடமை, புத்திரனுடைய கடமை இது. அப்படி ரட்சிக்கும் போது இவள் பண்ணக்கூடிய புண்ணிய கர்மங்களுடைய பலன் புத்திரனுக்கு வந்து சேரும். ஏன்னா கூட இருந்து சகாயம் பண்றவருக்கு வரணும், கொஞ்சம் வரணும் முடியும். அந்த ரீதியில இவள் நல்ல நல்ல விரதங்கள் எல்லாம் இருந்தான்னா, பகவானை குறிச்ச நல்ல ஆராதனைகள் எல்லாம் பண்ணானா, அதனுடைய பலனாக புத்திரன் க்ஷேமத்தை அடைவான் அப்படின்னு. ஆத்மனச்சைவ பர்த்துஷ்ச நாரீ பாரமிகாம் கதி ததாத்யாராஜ்ய கோவிந்தம் சபுத்ரா விதவா சயா தஸ்மாதேபிர் விதானேஸ்து சர்வகாலந்து யோஷிதா கேசவாராதனம் காரியம் லோகத்வய பலப்பிரதம். இப்படியெல்லாம் பார்த்தோம்னா தனக்கு க்ஷேமம் மாத்திரம் இல்லாமல் அந்த பதிக்கும் க்ஷேமத்தை கொடுக்கிறாள், இந்த புத்திரனுக்கும் க்ஷேமத்தை கொடுக்கிறாள், குடும்பத்துக்கே க்ஷேமத்தை கொடுக்கிறாள். போது அதை பண்றது விசேஷம். அது மாத்திரம் இல்லாமல் ஸ்வரூப பிராப்தம், ஏன்னா சொரூபத்தினாலே எல்லாரும் பகவானுடைய தாசர்கள். அப்படின்னா பகவானு குறித்து இவர்கள் தர்ம ஆச்சரணம் பண்ணுவது சொரூப பிராப்தமாக இருக்கு. அதே மாதிரி முன்ன சொன்ன மாதிரி பூர்த்த தர்மங்கள் நிறைய பண்ணலாம், பொது தொண்டா இருக்கக்கூடியதெல்லாம் நிறைய பண்ணலாம். புத்திரைஸ்வர்யஸ்திதை சம்யக் பிரம்மச்சரிய குணான்விதைஹி விஷ்ணோர் ஆராதனம் காரியம் தீஸ்தத்தை ரதவா கிரகே. ஏதாவது நல்ல புண்ணியக்ஷேத்திரத்துல இருந்துட்டு அங்க பகவானுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்கள், சுசூசைகள், ஏதாவது கோயிலே விசேஷ கைங்கரியங்கள், தெரிச்சு குடம் போடுறது முதலாளதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். அப்படி அங்க இல்ல இருக்க முடியாட்டா கூட கிரகத்துல இருந்துன்னு புத்திரனோட இருந்துன்னு கூட பண்ணலாம். ஏன்னா எல்லாருக்கும் பகவான் கதி அப்படிங்கிறபடினால சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே அப்படின்னு சொல்ற மாதிரி சர்வலோகத்துக்கும் சரணாக இருக்கிற அப்படின்னா இவாள பகவான் கைவிட்டுட மாட்டா. வேற ஏதோ அபாகியவசத்தினால இப்படி ஆனா கூட பகவான் அவளை ஒரு நாளை கைவிட மாட்டான். அவர்கள் பக்தியோட இருந்தான்னா அதற்கான விசேஷ பலனை பகவான் கொடுப்பார். ஐஸ்வர்யம் சந்ததிம் சிரேஷ்டாம் ஆரோக்கியம் திரவிய சம்பதம் ததாதி பகவான் விஷ்ணு கதி மக்ரியாம் சுதோஷிதா. அப்ப என்னென்ன பலன் கொடுப்பான்னா ஐஸ்வர்யம் கொடுப்பான், குழந்தைகள் நல்லா இருக்கும், ஆரோக்கியத்தை கொடுப்பான், நல்ல திரவியங்களை எல்லாம் கொடுப்பான், உத்தமமா எல்லாத்துக்கு மேல உத்தமமான கதியை கொடுப்பான் அந்த பத்னிக்கு, அந்த விதவாஸ்திரிக்கு உத்தமமான கதியும் பகவான் கொடுப்பான் அப்படிங்கிறபடினால இது விசேஷமானது. இப்போ இதில் சொல்ற விஷயங்கள் எல்லாமே ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருக்கு, எல்லா விஷயமும் இருக்கு. அதாவது ராமாயணங்கிற சாதாரண விஷயம் இல்லை, அதில் எத்தனையோ தர்மங்கள் இருக்கு. முன்னாடி ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லையா, பர்த்தா கைவிட்டு விட்டால் கூட பத்னியானவள் மனசால கைவிடக்கூடாது, இது ராமாயணத்தில் வரும். அதாவது கௌசல்யா, கௌசல்யா ஆனவள் தசரதராலே லேசா கைவிடப்பட்டவள், மொத்தமா இல்ல, கொஞ்சம் தசரதர் அவர்கிட்ட ஸ்ரத்த காமிக்கல. உண்மையில கௌசல்யா தான் கூட இருந்து அக்னிஹோத்திரங்கள்லாம் பண்றவர், இது ராமாயணத்திலே வரும். தசர அவர் ஜேஷ்ட மகிஷியா இருக்கவர், அக்னிஹோத்திரங்கள்லாம் கௌசல்யாவோட கூட தான் தசரதர் பண்ணணும், அப்படிதான் கணக்கு. ஆனா கூட கைகேயி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரேமங்கிறது கௌசல்யா கிட்ட இல்லை. நித்தியம் கைகையை போய் பார்ப்பாரு, விசாரிப்பார், ஆனா கௌசல்யா எப்படியும் மாசம் வருதுன்னு பாப்பாரா. அதனால இவரும் அதை பெருசா எடுத்துக்கல, ஆனா கூட மனசுக்குள்ள தசரதர் கைவிடவே இல்லை. கடைசியில ராமனையும் தசரதர் காட்டுக்கு அமிச்ச உடனே கௌசல்யக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் தான் வேண்டாதவள் அப்படின்னா என்னுடைய பிள்ளை கூட வேண்டாதவன் ஆயிட்டாங்க, புத்தன் கூட வேண்டாதவன் ஆயிட்டாங்க அப்படின்னு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அவ கௌசல்யா அதை பல விதமாக தசரதர் கிட்ட தெரிவிக்கிறான். அப்ப தசரதர் சொல்றார், அம்மா நான் ஏதோ தெரியாம நிறைய தப்பு பண்ணிட்டேன், ஆனா என்ன நீ கைவிட்டுடாத அப்படின்னு சொல்றார். பர்த்துக்கில பரித்தியாக கேவலம் ரிசம் சஸ்திரியா சபவத்யான கர்த்தவ்யா மனசாபி விகர்ஹிதா. மனசால கூட நீ பர்த்தாவே விடக்கூடாது, நான் தப்பு பண்ணிட்டேங்கிறது வாஸ்தவம் ஒத்துக்கிறேன் அப்படின்னு தசரதர் சொல்ற, பிரார்த்திக்கிற மாதிரி தான் சொல்ற. கௌசல்யும் வந்து தசரதருடைய கையெடுத்து தன் சிரஸ்ல வச்சிருந்து, நான் புத்திர சோகத்தினால இப்படி எல்லாம் சொன்னேன், நான் தப்பா நினைச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றான்னு ஒரு உள்ளத்தை உருக்கிற காட்சி ஒண்ணு ஸ்ரீமத் ராமாயணத்துல வரும். வேற ரெண்டு பேரும் பேசுறது, இன்னும் நிறைய ஒரு விஸ்தாரமா இருக்கு அது. தசரதர் கௌசல்யுடைய கிரகத்துக்கு போறார், கைகை கிரகத்துக்கு போகாம அங்க போறார், கௌசல்ய தசரதர் பிடிச்சு ஐஷின்னு போறா, அன்னைக்கு ராத்திரி அவள்லாம் பேசிட்டு இருக்கான்னு இந்த விஷயம் வரும். ஆக எதுக்காக சொல்றேன், இதே மாதிரி பல விஷயங்கள் ஸ்ரீமத் ராமாயணத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான்.
அந்த மாதிரி தான் பின்னாடி கௌசல்யா ஆகட்டும் சுமித்ரை ஆகட்டும் தாராவாகட்டும் மந்தோதரி ஆகட்டும் வேலை விதவைகள் ஆகிடும். ஆனா இவா எல்லாரும் பரம பக்தைகள். தாரா விதவை ஆயிட்டா ஆறப்புறம் தான் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றான். தொம பிரமேயஸ்ச துராசதஸ்ச அப்படின்னு ஆரம்பிச்சு மந்தோதரி விதவை ஆயிடுறா, விதவை ஆனப்புறம் தான் பெருமாளை சேவிக்கிறார். சங்க சக்கர கதாபாணியா இருக்கக்கூடிய பெருமாளை சேவிக்கிறார். அப்போ பெருமாளை சேவிச்சு எம்பெருமானே சிவபதியான உன்னையும் பிராட்டியும் பிரிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவளுடைய பாவம் இருக்கு. இவர்கள்லாம் விதவைகள் ஆனதுக்கு காரணமே ஒரு விதத்தில் பெருமாள் தான். ஏன்னா பெருமாள் தான் தாராவனுடைய பத்தியான வாலியை கொன்னது, பெருமாள் தான் மந்தோதரி பத்தியான ராவணனை கொன்னது. ஆனா இவர்கள்லாம் விதவைகள் ஆனா கூட அந்த பெருமாளை கோபிச்சிக்கவே இல்லை, கோபிச்சிக்கல மாத்திரம் இல்லாம பூஜிக்கிறார்கள், பெருமாளை விசேஷமாக பூஜிக்கிறார்கள் அப்படின்னு வருது. நித்யஸ்ரீஹி அஜயா சாஸ்வதா துருவா அப்படின்லாம் சொல்ற மந்தோதரியானவர். வியக்தவேஷா மகாயோகி பரமாத்மா சனாதனா அப்படி பரமாத்மா வாச்சே இவர். ராமர பரமாத்மான்னு தெரிஞ்சின்றாலே ஒரு விதத்துல பார்த்தா இவாதான், வேற யாருமே தெரிஞ்சுக்கல. ராமனோட பெருமானோட கூடவே இருக்கக்கூடிய சுக்ரீவாதிகளும் இல்ல குக பெருமான் முதலானவர்களும் தெரிஞ்சின்றதா தெரியல. ஆனால் தாராவுக்கு தெரியும், சுமித்ராவுக்கு தெரியும், மந்தோதரிக்கு தெரியும், மூணு பேருமே விதவைகள், மூணு பேரும் விதவைகள். ஆனா மூணு பேருக்கும் நன்னா தெரியும் ஒரு புருஷோத்தமன் அப்படின்னு அப்படின்னு விசேஷமாக ஸ்தோத்திரங்கள் பண்ற, விசேஷமா பெருமாள் சேவை கொடுக்கிறார் அப்படின்னு. அதனால யாரையுமே பெருமாள் கைவிட மாட்டாங்கிறபடியினாலே அந்தந்த தர்மங்களை அவர்கள் அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு. சர்வவர்ணேஸ்தாஸ்திரீபி அந்நேரபிஜனர்கரிஹி ஆராதனியோ நாதுஷ்டே விஷ்ணு சம்பிராபியதே கதி. என்னன்னாலும் சரி நல்ல கதிங்கிறது எல்லாருக்கும் பண்ண முடியும். இப்போ இப்போ இருக்கச்சு நம்ம எப்படி வேணா இருக்கோம், பர்த்தாவோட இருக்கும் இல்லை பிரிஞ்சிருக்கும், ஏதோ நம்மளுடைய பாக்கியத்தை அனுசரிச்சு ஏதோ வருது. ஆனால் இதற்கு அப்புறம் நல்ல கதி அப்படின்னு ஒன்று வரணும், அது எல்லாருக்கும் பொதுதானே. அந்த நல்ல கதி வரணும்னு போது பகவானை தவிர வேற கதி கிடையாது. விஷ்ணு தான் நல்ல கதியை கொடுப்பவர், வேற யாரும் கொடுக்க மாட்டார். அதனால விஷ்ணு பூஜனம் பண்ணணும் அப்படின்னு. ந துர்கதிம் ரௌரவாதீ நரகாம்ச்ச ந கச்சதி யமராத்யேஸ்வரம் வந்தியம் கஸ்தம் விஷ்ணும் ந போதையேது. எல்லாத்துக்கும் மேலாகும் நரகம் போகாமல் இருக்கலாம். ஏன்னா எத்தனையோ பாபம் பண்ணி எத்தனையோ துக்கம் அனுபவிக்கிறோம், மறுபடியும் எத்தனையோ பாபம் பண்ணுறோம். இப்போ நரகம் வந்துருத்தான் என்ன பண்ணுறது, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி பகவான் நாம கிரகணம், பகவானை குறித்து உபவாசங்கள் முதலானதெல்லாம் இருந்தால் நரகத்திலேயும் தப்பிக்கலாம். தஸ்மாத் ஆமுஷ்மிகான் கிளேசான் நரகேயாச்சயாதனாக சதைவோ திஜதாதாபியா சமாராத்யோ தனுர்தனா. அதனாலே இந்த லோகத்துல தர்மங்கிறத வச்சுடும், பரலோகத்துல நல்ல கதி கிடைக்கணுங்கிறத வச்சுடும், நரகத்திலேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறத வச்சுடும், என்ன வரணும் அப்படின்னு கேட்டான்னா பகவானை பூஜை பண்ணணும், பகவத் சேவையை விடக்கூடாது அப்படின்னு. இதே மாதிரியாக அடுத்தது மூணாவது என்ன கேட்டிருக்குன்னா பாஷண்டானுகதோமாபி எஸ்ய பர்த்தா அப்படின்னு. பர்த்தாவானவன் பாஷண்டனா போயிட்டான், விஷ்ணு பக்தியை விட்டு விட்டு வேற ஏதோ பாபகாரியங்களை பண்றவனாக இப்படி எல்லாம் போயிட்டான்னா அப்ப என்ன பண்றது, அந்த மனைவியானவள் என்ன பண்ண வேணும் அப்படின்னு கேட்டான். அதனால ஒன்றும் குறவில்லை, அவளும் வந்து பெருமாளை சேவித்து விட்டு பர்த்தாவானவன் திரும்பி வரணும், திருந்தி வரணும் அப்படிங்கிறதையே பெருமாள் கிட்ட பிரார்த்திச்சு. ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தர்ம ஆச்சரணம் பண்ண முடியும். அதனால இதையே பெருமாள் கிட்ட பிரார்த்திச்சு என்னென்ன தர்மங்கள் செய்யணுமோ செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கணும், செஞ்சுருந்தா பெருமான் அனுகிரகத்தினாலே நல்ல கதி கிடைக்கும், இங்கேயும் நல்ல கதி கிடைக்கும், மேலேயும் நல்ல கதி கிடைக்கும் அப்படிங்கிறது. இதை வந்து இந்த பாஷண்டிகளை பத்தி இன்னும் விசேஷமா சொல்ல போறாங்க பின்னாடி. அதனால இதுவரைக்கும் சர்வ விதத்தினாலையும் சமாராத்யா ஜனார்தனஹா எம்பெருமானை ஆராதனம் பண்ணுவது விசேஷம், எல்லாருமே ஆராதனம் பண்ண வேணும் அப்படிங்கிற ஆச்சரியமான விஷயத்தை இந்த ஸ்திரீ தர்மங்கள் என்கிற ஒரு விஷயமாக இந்த அத்தியாயத்திலே அருள் செய்கிறார். கவிதாக்கிய சிம்ஹாய கல்யாணகுணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞாயேன வாக்கியேன மகீம் மகீஷாஹ. கோ பிராமணேப்ய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஏதத்தே சர்வமாக்யாதம் ரகசியம் பரமோ ஹரேஹே. நாத பரதரம் கிஞ்சித் ஸ்ராவியம் ஸ்ருதி சுகாவகம் ஹரத்யகம் அசேஷம் யோ ஹரிதித்யவிசம்ஸ்துதஹ.
அசேஷாகாரம் விஷ்ணும் ஹரிவர்ணம் ஹரிம் நுமஹா.